நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா, குடும்பத்தில் சண்டை பார்த்தீங்கன்னா, எந்த குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலான குடும்பத்தில் சண்டைகள் தான் இருக்குது. ஏன்னா பொருத்தம் இல்லாத சில கணவன் மனைவி, வீட்டில் வந்து தன்னை புரிஞ்சிக்க முடியாத குழந்தைகள், இப்படி ஏதோ ஒன்று பார்த்திங்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய தனித்தன்மையாக ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு இந்த சண்டை சச்சரவுகள் வீட்டில் இருக்க தான் செய்யும். மாமியார் மருமகள் சண்டை, அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க சண்டை, பசங்களுக்குள்ள இருக்கிற சண்டை, இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட சண்டை, இது எதுவாக இருந்தாலும் சண்டை இல்லாத ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாலும் இறுகிய முகத்து மூஞ்சி வச்சுக்கிட்டு வர கணவன் சிரிச்சுக்கிட்டே வந்தாலும் இறுகிய முகத்தோடு பார்க்குற வயசு, ஏதோ ஒரு காந்த ஈர்ப்பு வந்து குறைபாடு இதால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மேட்சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால கட்டாயிருக்கும், அந்த வைப்ரேஷன் மிஸ் ஆகிருக்கும். அந்த வைப்ரேஷனை மிஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா, ஒரு குடும்ப ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்றதுனா அது வந்து எந்த தெய்வத்துக்கு இப்போ அவங்க கையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா துர்க்கை அம்மன். இந்த துர்க்கை அம்மன் பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து குடும்ப ஒற்றுமை பார்க்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த அம்மன். இந்த அம்மனை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். வீட்டில் இப்போல்லாம் கோயிலுக்கெலாம் நம்ம போக முடியாது, அதனால் வீட்லேயே துர்க்கை அம்மனை இதை மனசில் வச்சுக்கோங்க, ஒரு நல்ல செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இதுமாரி 9 செவ்வாய்க்கிழமை நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் தான் இது. இந்த ஒன்றுமேல ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கோங்க, ஒரு லெமனை கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஜூஸ் எடுத்துகிட்டு விளக்கு போடுவோம் இல்லையா, இல்லை லெமன் விளக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நல்ல எண்ணெயில் விளக்கு போடுங்க, திரி எந்த திரியானா இருக்கலாம். செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் தான் இந்த விளக்கு நம்ம போடணும். ராகு காலத்தில் இந்த விளக்கு நம்ம வந்து ராகு காலம் முடிகிற வரைக்கும் நம்ம அந்த விளக்கு எரிய விடலாம், அதுக்கு மேலே எரியலாம் தவறு கிடையாது. ஆனால் அந்த விளக்கு எரியிற வரைக்கும் அப்படியே விட்டுற வேண்டியது தான் சரிங்களா. அதனால் அது இப்போ இருந்து ராகு காலம் முடிஞ்சோன்னு அணைச்சிடணுங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. அதுவாக அணைகிற வரைக்கும் வச்சுட்டு அதை வந்து எரிஞ்ச பிறகு நம்ம தூக்கி போட்டுணும், கால்படாத இடமாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுத்த செவ்வாய்க்கிழமை வரும்போது நம்ம வந்து அதே இன்னொரு ஒரு பாதையை கட் பண்ணிக்கணும், ஒரு பாதையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டில் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். இல்லைன்னா அதே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி 9 வாரம் செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் சந்தோஷம் வரும். ராகு காலத்தில் போட வேண்டிய விளக்கு லெமன் விளக்கு. நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க, நம்ம வந்து ஹஸ்பண்ட் வந்து நமக்கு நேர்மறையாக இருக்காங்க, இல்லை ஒய்ஃப் நேர்மறையாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்கள மனசில் வச்சு அவங்களாம் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அந்த விளக்கு ஏற்றினாலே போகணும். இதுக்கான மந்திரங்கள் எதுவுமே கிடையாது. துர்க்கையை மன மனசில் நினச்சிக்கிட்டு என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு மனசில் நினச்சாலே போதுமான விஷயந்தான். இந்த டைமில் கரெக்டாக ராகு காலத்தில் நம்ம வந்து 9 வாரம் செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், உங்கள் வீட்டில் ஒரு அமைதியையும் ஒரு சண்டை ரொம்ப சண்டை போட்டுருக்கலாம் பார்த்திங்கன்னா காமாயிடுவாங்க, அவங்களுக்கு வந்து வீட்டோட நிலைமையை புரிய ஆரம்பிக்கும், புரிதலாகும். ஸோ நமக்கு ஒரு குடும்பம், ஒரு அழகான ஒரு ஸ்வீட்டான ஒரு குடும்பம், அமைதியான ஒரு குடும்பம், நம்ம கேட்ட அந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு குடும்பம் நம்ம வீட்டுக்கு வரதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். துர்கை அம்மனுக்கு இப்போ ஒரு பவர் உண்டு, அதனால் துர்கை அம்மன் மனசில் வச்சுக்கணும். செவ்வாய்க்கிழமையை ஒரு நாள் எடுத்துக்கோங்க, லெமன் விளக்கு போட்டுக்கோங்க, அதில் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நம்ம எந்த நேரத்தில் விளக்கு போடணும்னு கேட்டிங்கனாக்கா ராகு காலத்தில் போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் இதை போட்டு கரெக்டாக ஒரு 9 வாரம் கரெக்டாக முடிச்சிங்க அப்படிங்கன்னா உங்களுடைய சந்தோஷமான குடும்பத்தை நீங்கள் பார்க்கலாம். அதனால் இந்த விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.